ஓம் சைராம், ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே, இவ்வுலகில் காற்று, நீர், உணவு இவை இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது. முதலில் காற்று இல்லாமல் மூச்சு விட இயலாது. இதுவே முதலாவது. இரண்டாவது நீர், மூன்றாவது உணவு. இதன்படி வரிசைப்படுத்தப்படுகிறது. இம்மூன்றையும் மனிதர்கள் மூன்று தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். காற்றை வாயு பகவான் என்றும், நீரை வருண பகவான் என்றும், உணவை அன்னபூரணியாகவும் இந்துக்களால் வழிபடப்படுகிறது. இதர மத வழிபாடுகளை விட இந்து மதத்தில் மக்கள் இறைவனையும் வாழ்வாராதத்திற்காக இயற்கையை சார்ந்த படைப்புகளையும் வழிபடுவது ஒரு சிறப்பாகும். எந்த நிலையில் வழிபட்டாலும் அது இறைவன் ஒருவனையே சாரும். சாதி, மத, இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் ஆண் பெண் என்ற நிலையிலேயே வாழ வேண்டும் என்பதே அனைத்தும் துறந்து அனைத்தையும் அறிந்து வாழ்பவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஒருவரை பற்றி கடும் சொற்கள் பேசுவதற்கு முன்பு பேசவே முடியாத ஒரு மனிதரை நினைத்துப்பார். உணவின் தரம் பற்றி புகார் தெரிவிப்பதற்கு முன்பு உணவே கிடைக்காதவர்களை பற்றி நினைத்துப்பார். நமது வாழ்க்கை துணை பற்றி புகார் அல்லது கோபம் கொள்ளும் முன் துணையே இல்லாத மனிதர்கள் பற்றி நினைத்துப்பார். நம் வாழ்க்கை இப்படி ஆனதே என்று புலம்பும் முன் வாழ்க்கையே மறுக்கப்பட்டவர்கள் பற்றி நினைத்துப்பார். எப்பொழுதும் குழந்தைகளை பற்றி கடிந்து பேசும் பொழுது குழந்தை பேறு இல்லாதவர்கள் பற்றி கொஞ்சம் நினைத்துப்பார். சுத்தமாக வீடு இல்லையே என்று அழுத்து கொள்ளும் முன் சாலையோரத்தில் வாழும் மனிதர்களை நினைத்துப்பார். சீராக வாகனத்தை ஓட்ட முடியவில்லையே என புலம்பும் முன் பெரும்பாலும் நாள்தோறும் நடந்தே செல்பவர்களை பற்றி நினைத்துப்பார். நமது பணி பற்றி பிறர் குறையோ குற்றமோ சொல்லி புலம்புவதற்கு முன் பணி கிடைக்காமல் அவதிப்படுபவர்களை நினைத்துப்பார். இப்படி ஒவ்வொருவரும் தன்னைத்தானே ஒரு தராசில் நிறுத்தி பார்த்து எது நல்லது என பகுத்து பார்த்தால் நாம் வாழ்வில் உயரலாம். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கின்றார் வள்ளுவர். நம்பி வாழ்வதற்கு சில மனிதர்களும், நம்பாமல் வாழ்வதற்கு பல மனிதர்களும், இவரை போன்று இருக்க வேண்டும் என்று சிலரையும், இவரை போன்று இருக்கக்கூடாது என்று இருக்க பலரையும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையும், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கையும் கடவுள் யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு வாழ கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களிடம் சாய் ஏதாவது ஒன்றை வாங்கினால் அவர் அதைவிட சிறப்பானதாக 10 மடங்கு உங்களுக்கு தருகிறார். போனதை நினைத்து கவலைப்படாதீர்கள். அதைவிட சிறப்பானது சாய் உங்களுக்கு தருவார். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கின்றாய். உன்னை நோக்கி வரும் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைத்தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் கர்மவினை, இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கிறாயோ அப்பொழுது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. தர்மமே என்றும் வெல்லும். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தேரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது. இதை நீ உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த சாயி ஸ்லோகத்தை இன்று இரவு 9 முறை சொல்லிவிட்டு தூங்கு. நாளைய விடியலில் உனக்கான ஒரு எதிர்பாராத திருப்பம் காத்திருக்கிறது. ஓம் சாயி சரணம், ஸ்ரீ சாயி சரணம், ஜெய ஜெய சாயி சரணம், சத்குரு சாயி சரணம், சீரடி சாயி சரணம், துவாரகாமாயி சரணம், சமர்த்த சாயி சரணம், சச்சிதானந்தா சரணம், சாயி ராமா சரணம். இந்த சாயி ஸ்லோகத்தை இன்று இரவு தூங்கும் முன் 9 முறை இதை சொல்லிவிட்டு தூங்கு. நாளைய விடியலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன் கஷ்டம் அனைத்தும் குறையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு.
நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.